ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாருதி ஓமினிக்கு பிரேக் ஷூ எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீலை கழட்டி எடுத்துப்போம். வீலை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிப்போம். ஜாய்க் போகிறதுக்கு முன்னாடி லூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜாய்க்கியை போட்டு வீலை கழட்டி வெளியே எடுத்துப்போம். இப்போ லேட்டஸ்ட் ஓம்னிலாம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் பிரேக் பேடு வரும். இது ஓல்டுன்றதுனால இதுக்கும் லைனிங் தான் வரும். ஃப்ரண்ட்டும் லைனிங், பேக்கும் லைனிங் தான் வரும். நம்ம எல்லா வண்டிக்கும் மாற்றுற மாதிரி லைனிங் இதுக்கு வந்து மாற்ற முடியாது. இதில் பாருங்கள், இதில் ரெண்டு சிலிண்டர் வரும். ஃப்ரண்ட் வீலுக்கு, பேக் வீலுக்கு பிரேக் சிலிண்டர் ஒன்று தான் வரும். இதுக்கு மட்டும் ரெண்டு பிரேக் சிலிண்டர் வரும். இல்லை கழட்டி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரம்மு அந்த அப்பை கழட்டிப்போம். கேப்பை கழட்டிட்டு அதில் காட்ரி பின்னுவோம். காட்ரி பின் எடுத்துருவோம். பின் எடுத்தாச்சு. இப்போது லூஸ் பண்ணிப்போம். அதை யூஸ் பண்ணியாச்சு. சில வண்டிக்கு தட்டினாலே வந்துடும், ஆனால் இந்த வண்டிக்கு தட்டினா வரமாட்டேந்து. பாருங்கள் தட்டுறோம், பாருங்கள் வரவே மாட்டேந்து. அதனால் நான் பண்ணேனாக்கா, ரெண்டு சைடில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி உள்ளே பிரேக் சிலிண்டர் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் லூஸ் பண்ணிவிட்டு ட்ரம் எடுத்தாக்கா வந்துடும். ரெண்டு சைடில் லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணிட்டு இப்போ ட்ரம் எடுத்தால் வந்துடும், ஈஸியாக வந்துடும். நீங்கள் வரலன்னா ரொம்ப தட்டாதீங்க, இதுமாரி லூஸ் பண்ணிகிட்டே எடுங்க. இப்போ எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. பாருங்க, லூஸ் பண்ணவொன்னே இந்த சைடு ஒரு சிலிண்ட்ரு, அந்த சைடு ஒரு சிலிண்டர், லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, ரெண்டு சிலிண்டர் இருக்குது பாருங்கள். இந்த ஒன்று அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான். அதேமாரி ரெண்டு சைடுமே இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது மேல் சைடு, இது கீழே சைடு ஊற்றுது பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணாக்கா. அதேமாரி நம்ம பிரேக் ஷூ மாட்டிட்டு அதுக்கப்புறமா ட்ரம்மை தூக்கி மாட்டிட்டு அதேமாரி சுகராக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பிரேக் பெடல் வந்து மேலுக்கு வரும். பிரேக் சிலிண்டரும் லீக்கேஜ் இருக்குது, அதனால் பிரேக் சிலிண்டரும் மாற்றிடுவோம். ரெண்டு பிரேக் சிலிண்டரும் அது ப்ரைஸ்னான்ட்டு கூட இதிலே போட்டிருப்போம் பாருங்கள். எல்லா வண்டியோட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பிரேக் ஷூவும் பிரேக் சிலிண்டர் மாற்றுறது. ஆனால் அந்த பிரேக் பேடை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இதில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணலனாக்கா பிரேக் பேடல் உள்ளுக்கு போகும். நீங்கள் எல்லாமே புதுசு போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணனா கரெக்டாக அப்பயும் உள்ளுக்கு தான் போகும். ப்ரைஸ் பார்த்தீங்களா, 310 ரூபா அதை வந்தது ப்ரைஸு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலு அதெல்லாம் போட்டதில்ல, வெறும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகும் பிரேக் ஆயிலுக்கு. நீங்கள் ஆயிலெலாம் போட்டு வச்சிங்கன்னா பல்ச்சுன்னு வராது. தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பல்ச்சுன்னு வரும் பாருங்கள். நான் பிரேக் ஆயில் வந்து எது கூட மிக்ஸ் ஆகும், தண்ணி கூட மாட்டால் தான் மிக்ஸ் ஆகும், அதனால் பளிச்சுன்னு ஆகிடும் கொடுத்து வச்சாக்கா. இப்போ புது சிலிண்டர் மாட்டிப்போம் ரெண்டு சைடும். ரெண்டு சைடும் பிரேக் சிலிண்டர் மாட்டிப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மேலே மேலே வீடியோ போட தோணும். நிறைய ட்ரிக்கெலாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு, ஸ்கேனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஈஸியான மெத்தடில் எப்படிலாம் வேலை செய்யலாம் சொல்கிற அதுவும் சொல்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ போட தோணும். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பிரேக் ஷூ பார்ப்போம், அதோடய ப்ரைஸை பாருங்கள்.
அறுநூத்தி சில்லரை. பிரேக் ஷூக்கு ரெண்டு நடுவில் ரெண்டு ஸ்ப்ரிங்கு வரும், லாக்கு வரும், அவ்வளோதான் இதுக்கு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சிலிண்டர்லேயே வந்துடுறதுனால இதுக்கு வந்து அதிகமாக இந்த ஸ்ப்ரிங்கு அதெல்லாம் வராது. நார்மலாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஸ்ப்ரிங்கு வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்ப்ரிங்கு தான். ரொம்ப ஈஸி மாட்டுறது. ஃபஸ்ட்டு மேலே லாக் போட்டுப்போம். மேலே போட்டாச்சு. அதே மாதிரி கீழே எழுத்து உக்கார வச்சுட்டு கீழே ஒரு லாக் போட்டுனாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரேக் ஷூ மாட்டிட்டு ட்ரம்மு ஏறுதா ஃப்ரீயாக ஏறுதா பாருங்கள். ஏறலனாக்கா ரெண்டு சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரம் ஏற்றுனீங்கன்னா ஃப்ரீயாக ஏறும். நீங்கள் அப்படியே வச்சு ஏற்றுனீங்கன்னா ட்ரம் ஏறாது. அதுவும் செக் பண்ணிங்க மாட்ட சொல்ல ட்ரம்மு மாட்டி ட்ரம்மு ஃப்ரீயாக போகிற மாதிரி ஏற்றிட்டு உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைட்டாக ட்ரம்மு சுற்றாத அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லைட்டாக ஒரு நூல் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ட்ரம்மு சுத்தம். ஒவ்வொரு சைடாக அதுமாரி பண்ணி பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மேல் ஷூ, அதுக்கப்புறம் கீழ் ஷூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அப்போ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரம்மு ஃப்ரீயாக போயிடுச்சு. அது அட்ஜஸ்ட் பண்ணுறது போல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கலட்ட சொல்ல காமிச்சல, அதனால் வந்து நான் ட்ரம் எப்படி சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு அது அந்த வீடியோ போடல. அப்படி வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.